first blood. First blood. Hi, hello, welcome, welcome back to TN Ralbas Gaming. If you are not subscribed to our channel, please subscribe to our channel. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா விடையும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி ரைட், நம்ம மேட்ச் பக்கத்துக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வரோம். ஸோ அது இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இந்த போஸ்டர் இல்லைன்னா டோக்கியோ லோகோ மேக்கர் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் எனக்கு லோகோ கிரியேட் பண்ண யாராவது இருக்காங்களா, எனக்கு இன்ட்ரோ வேணும் யாராவது ரெடி பண்ண இருக்காங்களா அப்படின்னா, ஸோ இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த போஸ்டர்லேயே நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேணாலும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு பாருங்கள், தம்ப்நெயில், அனிமேட்டடுவோ, வீடியோ ஓவர்லே, அது மாதிரி நிறைய இது இருக்குது. டோர்னமெண்ட் பேனர், ஸோ நிறைய பேர் டோர்னமெண்ட் வைக்கணும், பேனர் யாராவது க்ரியேட் பண்ணி இருக்காங்களா அப்படின்றவங்களாம் நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நம்ம நேராக மேட்சுக்குள்ளே போயிடுவோம். மேட்ச் சும்மா வேற லெவலில் இருக்கும். அப்படி என்ன கண்டென்ட்னா, பிசி பிளேயர் வர்சஸ் மொபைல் பிளேயர் தான் மேட்ச் வெறித்தனமாக போகும். ஸோ பிசி பிளேயர் யார் விளாட்றாங்கன்னா, அச்சாரஸ் HRS 69 அப்படின்றவங்க, அவங்க ஹீரோஸ் அப்படின்ற கில்ல இருக்காங்க. ஸோ மொபைல் பிளேயர் நம்ம வேறு யாரும் இல்லை, ஆர்பி விமல்சன். ஸோ ஆர்பி விமல்சனை பற்றி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவும் ஆர்பி விமல்சனை பற்றி தான் போட்டோம், அதுக்கு முன்னாடி வீடியோவும் விமல்சனை பற்றி தான் போகும். ஸோ அதை பார்க்க வந்தோம்னா பார்த்துட்டு வந்துடுங்க. சரி ஓகே, விமல்சன் டேமேஜ் வாங்கிட்டான், அவனுக்கு ஏதோ நெட் லேக்கு, அதனால தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நெட் லேக்னால ஒன்றுமே பண்ண முடியல, அது மாதிரி ஹெல்மெட் ஆகிட்டான். அவனுக்கு நெட் இஷ்யூ இருந்துச்சு, அதனால ஹெல்மெட் ஆகிட்டான். சரி ஓகே, செகண்ட் மேட்சும் போயிட்டுருக்கு, செகண்ட் மேட்ச்லேயே முடிச்சு விட்டாங்க. HRS பிசி பிளேயர்னால செம்ம ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஃபேர் கேம் ப்ளே பண்ணுவார், எப்படின்னா அதை நான் சொல்ல இது பண்ணல, நீங்களே பாருங்கள் அவர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஸோ விமல்சன் எலிமினேட் ஆகினதுக்கு இவர் என்ன பண்ணுவார்ன்ற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறாருனா, எலிமினேட் ஆக போகிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் விமல்சன் எலிமினேட் ஆகிட்டான் அப்படின்றதுனால, அது வந்து இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இப்போ எலிமினேட் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு வின்னு தான் முக்கியம். நம்ம அடித்து அவன் எலிமினேட் ஆனான்னா நம்ம அடித்து தோக்கடிச்சா என்ன, நம்மளுக்கு மேட்ச் வின் அப்படின்னா. இவரும் அந்த HRS 69 பிசி பிளேயர் வந்து கேம் பிளே ஃபேராக இருக்கணும். அப்போ அவர் எலிமினேட் ஆகிட்டார், இப்போ விமல்சன் எலிமினேட் ஆகிட்டார்னா நானும் எலிமினேட் ஆகிறேன், அதுதான் கரெக்டானது. இப்போ 1-0 போயிடுச்சு, அப்போ எலிமினேட் ஆனனால தான் 1-0 அவர் ஜெயித்தார். அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும், கேம் பிளே ஈக்குவலாக இருக்கனால அது மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர் நான் எங்கேயும் பார்த்ததில்ல, நம்மளுக்கு ஜெயிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் விளாடுவாங்க. ஸோ இவர் மட்டும்தான் சூப்பராக விளாண்டுருக்காரு, அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சரி ஓகே, 2-1 போயிட்டுருக்கு. ஸோ அவர் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, இவர் 1 ஜெயிச்சிருக்கான் விமல்சன். இந்த இடத்துல எனக்கு செல்லு லேக் ஆகிடுச்சு, எச் ஷாட் அடித்தானா என்னன்னு தெரில, ஆனால் பாடி ஷாட் மாதிரி தான் அடித்தான். ஸோ 2-2 மேட்ச் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ முக்கியமாக சொல்ல வேண்டியதாக மறந்துட்டேன், மேட்ச் ரூல்ஸ் என்னன்னா, ஆடம் கேரக்டர் மட்டும்தான் வச்சு விளாடணும், இந்த கேரக்டர் ஸ்கில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நோ கன் ஸ்கின் சேலஞ்ச். நம்ம எப்போவுமே 1v1 போடும்போது இந்த ரூல்ஸை தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ அந்த இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், அதை நான் மறந்துட்டேன். ஸோ சாரி காய். சரி ஓகே, விமல்சன் எச்ஆர் அடிச்சிட்டான், மேட்ச் செம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இவ எங்கிட்டு இருக்கா, மாட்டிக்கிட்டான் விமல்சன் க்ளோவ் இல்லை, டக்கு நல்லவில் க்ளோவல் போட்டு நான் இல்லைனா முடிச்சு விட்ருப்பாரு. அது பக்கு, ஒரு சில பக்கு இருக்குது, டக்குன்னு க்ளோவில் போட்டால் மாட்டிக்கிறது, அந்த இடத்துல மூவ்மெண்ட் எதுவுமே இது பண்ண முடியாது. ஸோ க்ளோவில் என்னடா க்ளோவில், ஐயோ க்ளோவில் போடாமல் இருந்துட்டான், டக்குன்னு ப்ரோக்கா அது. சரி இன்னும் ரெண்டு புல்லட் தாங்கும் அப்படின்னு நினச்சான், ஆனால் அவர் டக்கு டக்குன்னு அந்த க்ளோவல் தாங்கலை, அவன் நினச்சது தப்பாயிருச்சு. இன்னும் ரெண்டு புல்லட் அடித்தா தாங்கும் அப்படின்னு அவன் மைண்ட் செட் இருந்துச்சு, ஆனால் ஒரு புல்லட்லேயே அது உடஞ்சிருச்சு, மறுபடியும் மெடிக்கிட் ஏற்ற வேண்டிய இதாகிடுச்சு. ஸோ ஓகே ஓகே, எங்கிட்டு இருக்காரு பார்த்துட்டார் விமல்சன், செம்ம ஸ்பீடாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ பிசி பிளேயருக்கு செம்ம டஃப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான் விமல்சனு. ஸோ பிசி பிளேயரு வேற லெவலில் விளாண்டுக்கிட்டு இருக்காரு, இங்கே பாருங்கள் செம்மையாக இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பிசி பிளேயர் வேற லெவல் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் அவர் ரெண்டு பேருமே அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அவங்க அந்த ஸ்ப்ரிண்ட்டை பட்டனை அழுத்தாமல் இருக்கவே மாட்டுறாங்க, ஏன்னா ஒருத்தரும் அழுத்திட்டு அப்படியே விட்ருவாங்க போல். ஏன்னா அவன் பாருங்கள் செம்ம இதாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே செல்லு டிஸ்பிளே எப்படி இதாகுது பாருங்கள், லேக் அடிக்குதுன்னு, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் அடைய போது, ஸோ டக்குன்னு ஹெல்ப் பண்ணுங்க காய்ஸ். நம்ம 1K சப்ஸ்கிரைபர் அடைய இன்னும் கொஞ்சம் தான் இங்கே இருக்குது. ஸோ சப்போர்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க காய்ஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல இருக்குது தான். ஸோ நம்ம 1K அடிக்க இருக்குது. சரி ஓகே ஓகே, ஸோ ரெண்டு பேருமே க்ளோவில் தடபுலாக செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு விமல்சன் வந்து ப்ளூ கலர் க்ளோவில் போட்டுக்கிட்டு இருக்கான், இங்கிட்டு வந்து இவர் ஒயலட் கலர் க்ளோவில் போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ ஒரு டேமேஜ் வேற லெவலில், விமல்சன் ஜெயிச்சிட்டான்.
ஸோ 3-4 விமல்சன் லீடில் இருக்கான். இங்கே வரேன், ரெண்டு பேருமே க்ளோவால் போட்டுட்டு இயங்கிட்டு இருக்காங்கன்னே சுத்தமாக தெரில. எல்லாமே க்ளோவால் போட்டு நான் இங்கே இயங்கிட்டு இருக்காரு. விமல்சன் ஏதோ ட்ரை பண்ணுறான், ஆனால் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரில. அது என்ன ட்ரிக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரில. ஓகே, அவன் பாருங்கள் டக்குடு உள்ளே பூந்து எங்கிட்டு வராரு பாருங்க. அந்த கேப்பில் நுழைஞ்சா என்ன காலி பண்ணியிருப்பார் பாருங்கள். ரெண்டு பேருமே ஒன் டாப்பு ஹெட்சாட்டுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வராரு டேரெக்டாக, இங்கிட்டு பார்த்து அடிச்சிருவான். இங்கிட்டு பாரு டக்குன்னு எங்கிட்டு வந்தார் பாரு, அங்கிட்டு போகிற மாதிரி வந்து இங்கிட்டு போட்டு சரியான ஹெட்சாட்டு. மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. சரியான ஹெட்சாட் அடிச்சிடான் விமல்ஸ்னு அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். ஸோ இங்கிட்டு வரல டக்குன்னு இங்கிட்டு தான் வருவார் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சான். அந்த நேரத்தில் கரெக்டாக ஹெட்சாட் அடிச்சிட்டான். அதுவும் டக்குன்னு திரும்பி ஹெட்சாட் அடித்தான். அதுவும் சூப்பரு. ஸோ மூமெண்ட்லாம் பங்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஆர்பி விமல். சரி ஓகே, முக்கியமான விஷயம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆர்பிகே கேமிங்னு ஒரு சேனல் கொடுத்துருக்கேன், அவங்க சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது யாராவது ஆர்பிகே சேனல்னால் நம்மளோட செகண்ட் சேனல். ஸோ டிஎன் ராயல் பாஸ் கேமிங்கோட செகண்ட் சேனல் தான் அந்த ஆர்பிகே கேமிங். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ 8 மணிக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் ஆச்சு. அதே டைமில் தான் அந்த வீடியோமே 8 மணிக்கு அப்லோட் ஆயிருக்கு. ரெண்டு வீடியோமே அட்ட ஒரே நேரத்தில் அப்லோட் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகே, அதில் என்ன வீடியோ வரும்னா இது மாதிரி தான் 1vs1 கேம் ப்ளே வரும். அப்புறம் நிறைய அப்டேட் வரும். ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் போடலாமா வேணாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ ப்ரோ ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் போடுங்க ப்ரோ, இந்த சேனல் போடுங்க ப்ரோ, இந்த சேனலில் என்ன கண்டென்ட் வேணும், அந்த சேனலில் என்ன கண்டென்ட் வேணும், அது மாதிரி நீங்கள் கேளுங்க. அதை நாங்கள் ட்ரை பண்ண பார்க்குறோம். நீங்கள் கேட்டது ஈஸியாக இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடுவோம். சரி ஓகே, என் பாருங்க விமல்சன் டேமேஜ் கொடுத்துட்டான். டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு இருக்கேன். இப்போ டக்குன்னு இங்கிட்ட வந்து விமல்சன் டேமேஜ் கொடுத்துட்டான். ஆனால் அச்சார 69 அதுக்கு இடமே இல்லாமல் முடிச்சு விட்டார். ஸோ 4-5 செம்ம லீடில் இருக்கான் விமல்சனு. செம்ம லீட்லாம் இல்லை, ஒரு லீடில் இருக்கான். சரி ஓகே, என் பாருங்க டக்கு டக்குன்னு மூமெண்ட் கொடுத்து. ஸோ விமல்சனுக்கு அடி விழுந்துருச்சு. மாட்டிக்கிட்டான் எடுத்து விட்டார், அவரே எடுத்து விட்டார். இவருங்க டக்குன்னு காலில் சுட பார்த்தாரு. இந்த இடத்துல க்ளோவால் சுற்றி போட்டிருக்கணும் விமல்சன், அதுக்கு டைமே கொடுக்கல அவர் அச்சார 69. ஸோ பிசி பிளேயர்னால செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். மொபைலோட பிசி செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் எல்லா சிஸ்டம் அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ எச்சாடு செம்மையாக கொடுத்துட்டாரு. விமல்சனுக்கு வெறும் 18 பிளட்டு தான் இருக்குது. ஸோ 17 தான் இருக்கும், அந்த இபினால 18 இருக்குது. சரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரி ஓகே, அவன் ஃபுல்லாக உடைக்க பார்க்குறான் சக்க சக்க சக்குன்னு. அவன் க்ளோவலாக போட்டு மெடிக்கிட்டு அவன் பண்ணிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கான். சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவர் எங்கிட்டு இருக்காரு எங்கிட்டு இருக்காருன்னு. எங்கிட்டு ஓப்பன் ஆக போகிறான்னு இவரும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு டக்குனு இங்கிட்டு ஓப்பன் பண்ணவரும் முடிச்சு ஹெட்சாட் தான் அடிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்போ அடியோ செம்ம ஹெட்சாட்டு. ஸோ 6-5 லீடில் இருக்காரு அச்சார். ஸோ ஃபஸ்ட்டு டவுன் ஒரு மேட்ச் இதில் இருந்தார். ஸோ 6-5 லீடு கொண்டாரு. ஸோ இப்போ தெரியுது என்ன மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. பிசி பிளேயர் மொபைல் பிளேயரும் ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ஓகேவா, சரி அவன் எங்கிட்டு இருக்கானே தெரியல. விமர்சன் 4 அப்படியே க்ளோவில் வரிசையாக போட்டிருக்கான். இவர் எங்கிட்டு இருக்கான்னு தெரியல. சரி நம்ம ஏறுவோம் அப்படின்னு ஏறிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு தான் தெரியல எங்கிட்டு இருக்கான், எந்த க்ளோவில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கானே தெரியல. ஓகே எங்கிட்டு இருக்கான், அவர் தேர்றாரு, அவர் டெசடிகள் எடுத்துட்டார். ஓகே வைங்க லாங்கில் தான் இருக்கான் அப்படின்னு. ஸோ டக்குனு இங்கிட்டு விமர்சன் வந்துட்டான். ஸோ அவர் அடிச்சிட்டாரு போல், மெடிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு இருந்திருக்கோம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. விமல்சன் எதாவது பண்ணுங்கள். ஸோ அச்சார் செம்ம ஃபஸ்ட்டாக விளாண்டுட்டு இருக்காரு. பிசி பிளேயர்னால செம்ம ஃபாஸ்ட்டில் இருக்குது. சரி ஓகே ஓகே, எங்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர் விமல்சன். இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். முடிச்சோம். ஏய் என்னாச்சு, ஏய் என்ன பயாச்சு, என்னாச்சுன்னு சுத்தமாக தெரில. பிளட்டு 28 தான் இருக்குது, என்னாச்சு எனக்கு சுத்தமாக தெரில. அவன் க்ளோவில் போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு தான் நெட்டு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமாம் எனக்கு தான் நெட்டு பிரச்சனையாக இருக்கும். ஸோ 6-6 போயிட்டுருக்கு மேட்ச். கடைசி ரவுண்டு இதே, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ மேட்ச் செம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. அது பாருங்கள் க்ளோவால் எங்கே வந்து இது அடிக்கிறாரு பாருங்கள். இந்நேரம் விமல்சன் க்ளோவால் போடலன்னா அவர் ஹெட்சாட் அடிச்சிருப்பாரு, மேட்ச்சை வின் பண்ணியிருக்காரு. ஸோ 6-6 போயிட்டுருக்கு மேட்ச். செம்ம டஃபாக போயிட்டுருக்கு. பிசி ஜெயிக்க போதா, மொபைல் ஜெயிக்க போதா? ஓகே பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்க. சுத்தமாக டவுட் இல்லை, ஆனால் செம்ம டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கய்யா. எங்கிட்டு இருக்கானே தெரில. அந்த மாதிரி விமல்சன் ட்ரை பண்ணுறான், முடியல எங்கிட்ட. ஆனால் டெக்னிக்காக விளாட்றாங்க ரெண்டு பேருமே, டெக்னிக்காக விளாட்றாங்க. அது மாதிரி நான் இங்கிட்டு தான் வரேன் இங்கிட்டு தான் போகிறேன் அப்படின்றத யாருமே கண்டுபிடிக்க முடியல. என் ஆஸ்பெக்டாக இது பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஜோன் ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு, அதனால் பக்கத்தில் ரெண்டு பேர் இப்போ கண்டிப்பாக அடித்தே ஆகணும். ஸோ பார்க்க பிசி பிளேயர் முடிச்சு விட்றான், அவ்வளோதான் முடிச்சு விட்டான் விமல்சன். ஸோ இந்த மேட்ச்சை ஜெயித்தது விமல்சன் ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஜெயிச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நாங்களும் விரைவு பெறுவது ஆர்பி கலாம்.